மக்களே, நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலே வந்து ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டார்னா ஆக்டர் தனுஷ்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 20-30 கோடி வரைக்கும் சேலரியாக வாங்குறாரு. அவரோட நெட்ஒர்க் கிட்டத்தட்ட 1000 கோடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி அவர்கிட்ட இருக்கிற ஒன் ஆஃப் த காரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் ரோல்ஸ் ராய்ஸோட கோஸ்ட். ஸோ ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்கவங்க வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி, அதில் இவரும் ஒருத்தர். ஏன்னா அந்த ரோல்ஸ் ராய்ஸ் வந்து அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு கார், கிட்டத்தட்ட இன்றைக்கி நீங்கள் எடுக்கணுன்னா ஆன் ரோட் ப்ரைஸாகவே வந்து அது கிட்டத்தட்ட 7-8 lakh வந்துடுது. என்ன தான் வெளிநாட்டில் வந்து அந்த காரோட ப்ரைஸ் வந்து 2 crores 2.3 crores வரைக்கும் இருந்தாலும், நம்ம வந்து இந்தியாவில் வந்து எக்ஸ்போர்ட் டியூட்டி கட்டுறதுனால வந்து நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த கார் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இந்த கார் மட்டும் இல்லை, எந்த கார் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து உள்ள இந்த இந்தியாவுக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணனாலும் வந்து அந்த உங்களுக்கு ப்ரைஸு, ஏன்னா 200% வந்து உங்களுக்கு இம்போர்ட் டியூட்டி போட்டுருவாங்க. ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபார் த ப்ரைஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி அந்த காரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ ரோல்ஸ் அவர்கிட்ட இருக்கிறது வந்து ரோல்ஸ் ராய்ஸோட கோஸ்ட் எடிஷன். ஸோ அந்த கோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 6750 cc என்ஜின் இருக்கும் அதில். ஸோ அந்த என்ஜினால் அது ஒரு V12 என்ஜின், கிட்டத்தட்ட 12 பிஸ்டன் இருக்கும் அதில். அந்த 12 பிஸ்டனும் டர்போ சார்ஜு என்ஜினு. ஸோ அந்த என்ஜினால் கிட்டத்தட்ட உங்களுக்கு 500 hp 700 nm ஆஃப் டார்க்கிங் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒரு சில கார் வந்து உங்களுக்கு பிளாக் பேட்ச் அது மாதிரி நிறைய கார் இருக்குது அதில் ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட்லி, அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 900 nm ஆஃப் டார்க்கிங் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த காரால் வந்து இவ்வளோ வெயிட், கிட்டத்தட்ட வந்து இந்த கார் வந்து ஒரு 100 tons வெயிட் இருக்கும். இவ்வளோ வெயிட்டாக இருந்தாலுமே இந்த கார் வந்து இவ்வளோ இந்த என்ஜின் இருக்கிறதுனால ஒரு 0-100 வந்து ரீச் பண்ணுறதுக்கு வெறும் 4.5 seconds தான் எடுத்துக்கும். டாப் ஸ்பீடாக இந்த வண்டி வந்து 200 மேலே ரீச் ஆகும். ஸோ இந்த கார் வச்சுட்டு யாரும் டாப் ஸ்பீடு வந்து போகிறதில்ல, ஃபுல்லாக ஒரு அல்ட்ரா கம்ஃபர்ட்டுக்காக தான் இந்த கார் எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் இந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன். இதுதான் மைலேஜ் வந்து, இது நம்ம இந்த கார்லலாம் மைலேஜெலாம் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு ஒரு 7-8 kilometers தான் தரும் இது, ஏன்னா வந்து 12 pistons இந்த வண்டியில். ஸோ நார்மலாக வந்து நம்ம கார் 4 pistons இருக்கிற நம்ம கார்லேயே வந்து ஒரு சில வண்டிகெல்லாம் 10 தான் வருது மைலேஜ். ஸோ இது 6 கொடுக்குறது எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயம். இந்த வண்டி மைலேஜை பார்த்து நம்ம இந்த வண்டி எடுக்க மாட்டாங்க, யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இந்த கார் எடுக்கிறதுக்கான ரீசன் வந்து கம்ஃபர்ட். ஸோ அவரும் இந்த கார் எடுத்து ஒரு ப்ரைட் அவருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. ஸோ பிடிச்சிருந்தால் அடுத்த எந்த ஒரு செலிபிரிட்டியோட கார் கலெக்ஷன் எடுத்து போடலாம் அப்படின்றது வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த கார் கலெக்ஷன் எடுத்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கேன், அதனால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.